மூன்றாவது வசனத்துக்கு வரலாம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்து கொள்ளுவார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்து கொள்ளுவார். எந்த சூழ்நிலையில் சொல்கிறான்றதை பாருங்கள், நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா புரியும். ஏன்னா பவுல் எந்த சூழ்நிலை எழுதுறான்னு சொல்லி நீங்கள் அங்கே போகணும். அதாவது ஒரு கடிதத்தை வாசிக்கும்போது அவன் ஏன் இப்படி எழுதியிருக்கிறான்னு சொல்லி நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு போனீங்கன்னா தான் அதை புரிஞ்சிக்கிற முடியும். சரியா? சில பிக்சர்ஸில் காமிக்கும்போது அந்த கடிதத்துக்குள்ளேயே எழுதினுடைய முகத்தை பதித்து அவன் பேசுகிறது போலவே காமிப்பாங்க. ஏன் நினைக்கிறீங்க? அப்போ தான் அந்த எழுத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சரியா? நீங்கள் வேற எதையோ சூழ்நிலையில் பார்த்து யோசித்து வாசித்தீங்கன்னா புரியவே புரியா, ஏன் இப்படி சொல்லியிருக்கான்னு தெரியாது. சரி, எந்த இடத்துல சொல்லுகிறான்? ஜோம் பண்ண சொல்லுகிறான், வசனம் பலன் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான், துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள் வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் விசுவாசம் இல்லை என்பதை சொல்கிறான். மூன்றாம் வசனம் சொல்லும் பொழுது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்து கொள்ளுவார். கர்த்தர் எப்பொழுதும் உண்மையுள்ளவர். அதாவது விசேஷமாக அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவளை ஒரு பொழுதும் அவர் கைவிடுகிறது இல்லை. அதை பார்க்கும் பொழுது எதிலே உண்மையுள்ளவர் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறதிலே உண்மையுள்ளவர். நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். எதிலே ஸ்திரப்படுத்துகிறார்? விசுவாசத்திலே. ஆண்டுக்குள்ளே நம்மை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, நம்மை அவருடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாய் மாற்றினதுனால் மட்டுமல்ல, எதற்காக நம்மை பிள்ளையாக மாற்றினாரோ, எதற்காக நம்ம ரட்சித்தாரோ, அதில் நம்மை வளர்த்து கொண்டு வருவதிலே அவர் உண்மையுள்ளவர். அதாவது உங்களை ரட்சித்தாட்டார், ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். அதோட நம்மகிட்ட சொல்லிடுறாரு, நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க, எனக்காக உண்மையாக வாழணும். அப்படி அவர் சொல்கிறார் இல்லை, நீங்கள் வளருவதற்கான எல்லா ஏதுக்களையும் அவர் கொடுத்து எல்லா சூழ்நிலைகளையும் அவர் ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்கிறார். மறந்துடாதீங்க, எனக்கு ஆண்டவர் நல்ல சூழ்நிலை கொடுக்கல, அதனால தான் என்னால் வளரவே முடியல அப்படின்னு சொன்னால் அது உண்மையானது கிடையாது. தேவன் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருப்பாரையானால் அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய வளரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் ஏற்படுத்துகிறார். ஆதாமை ஏவாளையும் தேவன் உண்டாக்கினார் என்று சொன்னால் அவனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் அவர் உண்டாக்குகிறார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு கடைசியாக அவர்களை சிருஷ்டிக்கிறார். அதே போல் என்னை உங்களையும் அவர் ரட்சித்தார் என்று சொன்னால் நாம் வளருவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் அவர் ஏற்கனவே உண்டாக்கி இருக்கிறார். நம்ம தான் சில நேரத்தில் அதை பயன்படுத்திக்கிறது அது கிடையாதுங்க. இப்போ ஆலயத்துக்கு சில நேரத்தில் வரும் பொழுதே ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போய் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்களே, அது மாதிரி கோயிலுக்கு போகணும் அந்த உணர்வோடு கூட வந்தால் அவர்கள் பரிதாபமான விசுவாசிகள். ஆனால் தேவன் நமக்கு இதை ஏற்படுத்தி வைத்திருக்க ஒரு நல்ல சூழ்நிலை எதற்காக? நாம் வளருவதற்காக, தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக, தேவனுடைய வசனத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு காரியம். இது ஏற்பட்ட விதத்தை யோசித்து பாருங்கள். எத்தனையோ பேரை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு இந்த வசதியை தேவன் கொடுக்கத்தக்கதாக, இந்த ஒரு நல்ல சூழ்நிலையை தேவன் கொடுக்கத்தக்கதாக எத்தனையோ மக்களை தேவன் பயன்படுத்திருக்கிறார். யாருக்காக? 1900 2003 நானும் நீங்களும் இங்கே வந்து உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்கத்தக்கதாக தேவன் எப்பொழுதே ஆயத்தப்படுத்தி விட்டார். ரொம்ப முன்னாடியிருந்தே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ தேவன் தான் இந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் ஒரு பொழுதும் உண்மையற்றவராக இருந்தது கிடையாது. யாரையும் கைவிட்டது கிடையாது. யாருக்காவது எதையாவது செய்ய வேண்டியதே அவர் தவறினதே கிடையாது. அப்படியானால் நாம் தான் அதை அடையாளம் கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்கிறது. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்து கொள்ளுவார். பாருங்களேன், அவர் ரெண்டு காரியம் செய்கிறார் என்பதை இந்த இடத்தில் சொல்கிறார். ஒன்று ஸ்திரப்படுத்துகிறார், மற்றொன்று தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்மை பலப்படுத்துகிறார், அதுக்கப்புறம் ஆபத்திலிருந்து நம்மை காத்து கொள்ளுகிறார். ரெண்டு காரியம்.
சங்கீதத்தில் வாசிக்கும்போது ரெண்டு காரியம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காதே நடக்காதே என்று சொல்கிறது, அதாவது தீமையிலிருந்து உன்னை நீ காத்துக்கொள் என்று சொல்கிற ஒரு காரியம். மற்றொன்று தேவனுடைய வசனத்தில் நீ பிரியமாயிருந்து அதில் நீ பலப்படு என்று சொல்கிறான், சிறப்படுவதற்கான ஒரு காரியம். எப்பயுமே ரெண்டு காரியம், ஒன்று நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ். எதை செய்ய வேண்டும் என்பது ஒன்று, ஒன்று செய்யக்கூடாத ஒன்று. இப்பொழுது ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். எப்படியெல்லாம் நம்ம வளரத்தக்கதாக, எப்படியெல்லாம் நாம் பலப்பட வேண்டுமோ அதற்கெல்லாம் அவர் என்னென்ன செய்ய வேணுமோ எல்லாவற்றையும் அவர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். மற்றொன்று அவர் செய்கிறார், எல்லா தீமையின்றி நம்மை விலக்கி காத்து கொள்கிறவராகவும் இருக்கிறார். எப்படிப்பட்ட பயங்கரமான ஆபத்துகள் இருந்த ஆபத்துன்னு சொன்னால் பஸ்ஸில் போய் இடிக்காமல் இருக்கிற அந்த ஆபத்தை சொல்லவில்லை. பிசாசு உங்களை சோதனைக்குட்படுத்தி உங்களை விழச் செய்து உங்களை நாசப்படுத்துவதற்கு அவன் என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறானோ அதில் எல்லாவற்றிலும் அவன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். யோபுவை சோதிக்கும் பொழுது சோதிக்க விரும்புகிற சாத்தான் யார் இடத்துல போகிறான், ஆண்ட இடத்துல தான் போகிறான். யோபுவின் மேல் கண் வைத்தாயோ, என் தாசன் மேலே கண் வைத்தாயோ என்று சொல்கிறான். அப்போ அதுக்கு முன்னாடி இவர் கண் வைத்திருக்கிறான் அவன் இடத்துல. அப்போ வந்து உத்தரவை வாங்கி கொண்டு தான் போகிறான், அவனை நீ தொடாதே என்று சொல்கிறான். இரண்டாவது முறை வந்த பொழுது அவன் உயிரை நீ தொடக்கூடாது என்று சொல்கிறான். அப்படியானா அவனால் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் தேவன் சோதனை அவன் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறான், அல்லது பிசாசை அவன் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறான். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை ஏற்படுகிறதில்லை, அதிலும் தேவன் தப்பிக்குழு போக்கையும் உண்டாக்குகிறார். அப்படியானால் நம்மை அவர் பாதுகாக்கிறார், அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். ரெண்டு காரியம் நடைபெறுகிறது. ஏதாவது வீழ்ச்சியும் தோல்வியும் ஏற்படுகிறது, அல்லது நான் வளருகிறதிலே பிசகு ஏற்படுகிறது சொன்னால் அது யாருடைய காரணமாக தான் இருக்க வேண்டும், நம்முடைய காரணம். தேவன் ஏற்படுத்தின ஏதுக்களையும் தேவன் ஏற்படுத்தின சூழ்நிலைகளையும் நான் சரியாய் பயன்படுத்தி கொள்ளாதது தான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய தேவன் என் வாழ்க்கையில் உண்மையிலுள்ளாய் இருக்கவில்லை என்று சொல்லி சொல்வதற்கு இல்லை. அதனால தான் இதை சொல்கிறார். ஒருவேளை இந்த மூன்றாம் வசனத்தில் அந்த முதல் வாக்கியத்தை மட்டும் விட்டுட்டு அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்து கொள்வாராக அப்படி சொன்னால், ஒருவேளை அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் உண்மையான சத்தியத்தை அவர் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் எப்பொழுதும் காத்து கொள்கிறவர், எப்பொழுது நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன் என்பதை அங்கே தெளிவாக வெளிப்படுத்துகிறவராக அங்கே காணப்படுகிறார். அது உண்மையாக உண்மை இல்லையா நம்முடைய வாழ்க்கையில்? எத்தனை பேர் வாழ்க்கையில் உண்மை? அது எல்லாருடைய வாழ்க்கையும் உண்மையாக தான் இருக்குது. நம்ம வேணால் உணராமல் இருக்கலாம். நம்ம நிறைய காரியங்களை வந்து டேக் இட் கிராண்டடாக எடுத்துக்கொள்கிறோம். அதாவது அதுதானே சபை தானே, அதனால் என்ன, அதை வந்து தேவன் கொடுத்த ஒரு ஏதுவாக நம்ம எடுக்கிறதே இல்லை. எனக்காக ஏற்படுத்தின ஒன்று என்று சொல்கிறது இல்லை. சகோதரர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க உங்களை வந்து எச்சரிக்கிறார்கள், அவர் உங்களிடத்திலே வந்து பேசுகிறார்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படியே உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறார்கள். இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க, இந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது யாருடைய செயல் நினைக்கிறீங்க? வேணும் நம்ம சுதந்திரத்துக்குள்ளே வந்து தலையிடுறானே, தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் ரொம்ப இடப்புறமா இருக்கே, குறுக்கிடுறாரே அப்படின்னு நினைக்காது. தேவன் எங்கேயோ உங்களை தடுப்பதற்காகவும் கெட்டு போகாமல் இருப்பதற்காகவும் யாரையோ ஏவி உங்களத்திலே வந்து பேசுகிறார். அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையின் அந்த ஆவிக்குரிய நிலையை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அது தேவன் செய்கிற காரியம். அவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்து கொள்ளுவார் என்று சொல்கிறார். ஆம், எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யத்தக்கதாகவும் பொல்லாத நம்மிடத்தில் தீமை செய்யாத படிக்கும் காத்து கொள்கிறவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டமானது அது ஒரு உண்மை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அதாவது விசுவாச வாழ்க்கையானது கிருபையிலே ஆரம்பமாகி கிருபையில் தான் முடிவடையும். அதாவது விசுவாச வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையை நான் சொல்கிறேன், கிருபையில் தான் ஆரம்பமாகிறது, கிருபையினாலேயே நாம் முடிவு பெறவும் போகிறோம், அவர் தான் நம்மை வழி நடத்தி கொண்டு போக போகிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையானது பலவிதமான சோதனை போராட்டங்களுக்குள்ளே கடந்து போய் தான் ஆக வேண்டும். எதற்காக என்று சொன்னால் நம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக, நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவதற்காக அதை அப்படி அனுமதிக்கிறார்.
சோதனையிலே நாம் அகப்படும் பொழுது யாக்கோபு சொல்கிறார், அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள், காரணம் பொறுமையானது உங்கள் வாழ்க்கையிலே பூரண கிரியை செய்ய கடவுது. அது நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. சோதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. சோதனையை பார்க்கும் பொழுது நாம் அதிர்ச்சியாக வேண்டியதில்லை, ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் எனக்கு போராட்டமே இல்லை என்று நான் நடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டா இல்லையா? உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு, போதருடைய வாழ்க்கையிலும் உண்டு, பெரிய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. எல்லா விதமான போராட்டங்களும் எல்லாருக்கும் உண்டு. ஒவ்வொருக்கு வருகிற அந்த கோணங்கள் வேறு, அல்லது அளவுகள் வேறு, அவ்வளோதான். என்னை எவ்வளோ சோதிக்க முடியும்னு சொல்லி ஆண்டுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு சோதிக்கிறார், அனுமதிக்கிறார் சோதனைகளை. அந்த சோதனையிலிருந்து நான் தப்பிக்கொள்ள வேண்டுமையானால் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லியில்லை. நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதான் இங்கே பவுல் சொல்கிறார் முதல் 2 வசனத்தில், எனக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து மற்றவிடத்திலே சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதான்னு சொல்லலாம். யோக்கியனை போல பேசக்கூடாது. பிரச்சனை இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியும் பொழுது நம்மகிட்ட பிரச்சனை இல்லாத மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரத்தில் போய் குழியில் விழுந்துருவோம். தேவன் நம்மை ஒரு குடும்பமாக வைத்திருப்பதன் காரணமே ஒருவருக்கொருவாக நாம் ஆலோசனை சொல்ல வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான். அந்த பிரச்சனையின் நேரத்தில் நாம் போய் யாரிடத்துலையாவது, அதாவது ஒருவேளை நம்பிக்கை உள்ளவரிடத்துல, நம்மை பற்றி கரிசனை உள்ளவரிடத்துல போய் நம்முடைய சூழ்நிலையை விளக்கி காண்பித்து நான் இப்படி இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்ல வேண்டும். உண்மையான மனுஷ விசுவாசம் என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா எல்லாருமே அந்த பாதையில் தான் கடந்து போகிறோம். மற்றவர்கள் அநேக ஜெபம் பண்ணினப்படினாலே நாம் நிற்கிறோம். நாமும் மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது மற்றவர்கள் நிற்பார்கள். முதல் காரியம் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் வெற்றி பெறுவதற்காக. ரெண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா, சாத்தானின் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கு வேதத்தை நாம் ஒழுங்காக வாசிக்க வேண்டும், அதை வெற்றி பெற வேண்டுமேனா. சோதனை என்பது அவசியம், பரீட்சை என்பது உண்டு, சோதனை என்பது உண்டு, பயங்கரமான சூழ்நிலைகள் உண்டு, அதை மறந்துடாதீங்க. முன்னாடி கூட பரவாயில்ல போலைய, விசுவாசியான பின்னாடி தானே பிரச்சனை ஜாஸ்தி, ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி தானே பிரச்சனை ஜாஸ்தி சொன்னால் ஒருவேள் நேரடியாக பிசாசு உங்களை வந்து தாக்குகிறான், அது உண்டா இல்லையா? உண்டு. ஆனால் அதை எப்படி மேற்கொள்வது? வேதத்தை நன்றாக வாசிக்கலாம். எப்படியெல்லாம் பிசாசு நம்ம வந்து தாக்குகிறான் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவனுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது சத்துருனுடைய சூழ்ச்சிகளை, தந்திரங்களை அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம வந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். சில இடத்துல அவன் வந்து மோதுவானையானால் நம்ம அதே காரியத்தை வேதத்தில் படித்திருப்போமையானு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இது பிசாசு செய்கிற வேலை தான், ஜாக்கிரதையை அறிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி புரிந்து கொள்வோம். அந்த ஒரு காரியம். ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், சோதனையிலே உதவக்கூடிய நல்ல வசனங்களை நாம் படித்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கும் அந்த வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். அநேக வசனங்களை நாம் கற்றுக்கொண்டு மனப்பாடமாய் செய்து கொண்டு நம்ம இதயத்தில் வைத்துக் கொள்ளும் பொழுது நாம் அதன் மூலமாய் தப்பிக்கொள்ள முடியும். அதுக்கு உதாரணமாக இயேசு கிறிஸ்து சோதனையை வென்றது எதனால தான்? வசனத்தினாலே. வசனங்களை தான் அங்கே பயன்படுத்துகிறார். பிசாசு வசனத்தை தான் பயன்படுத்தினார். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த சோதனையை வசனத்தினாலே ஜெயிக்கிறவராக இருக்கிறார். மற்றொரு காரியனுடைய தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அழகான ஐக்கியம். விசுவாசிகளோடு கூட நாம் அதிகமான நேரத்தை செலவழிக்கும் பொழுது எளிதாக சோதனையிலிருந்து மீண்டு கொள்ள முடியும். பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் அவர் ஊழியக்காரருடைய ஐக்கியத்தில் இருக்கிறார். ஒரு ஆளாக வேலை செய்யலவர், 3-4 பேர் அல்லது அந்த சபை மக்களோடு கூட சேர்ந்தே எப்பொழுதும் இருக்கிறதை பார்க்குறோம். திருமணம் பண்ணாதவர் தான், அதனால் எப்பயுமே தனி வீட்டில் போய் அவர் இருக்கவில்லை. மற்றவர்களோடு கூட சேர்ந்து இருந்து தேவனுடைய பணியை செய்கிறார். மற்றவருடைய ஐக்கியத்தை அவர் நாடுகிறார். எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லி கடிதம் எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் ரொம்ப அவசியம். தனிமையாய் விசுவாசிகள் வாழ முடியாது, வாழக்கூடாது. மற்றொன்று, கற்றுக்கொண்டவைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்த வசனத்தை அதான் பார்க்கிறோம். மற்றொரு காரியம்,
நம்மை கீழே இழுக்கக்கூடிய அநேக தொடர்புகளை துண்டித்தாக வேண்டும் இல்லையானா சோதனையில் ஜெயிக்க முடியாது. என்னென்ன காரியம் சொன்னேன்? சோதனை என்பது அவசியம், அதை நம்ம மறுக்க முடியாது. எல்லாருக்கும் உண்டு, ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே உண்டு. எலியாவை பற்றி சொல்லும் பொழுது அவனை பற்றி என்ன வேதம் சொல்கிறது? நம்மை போல பாடுள்ள மனுஷன், அவனுக்கும் பயங்கரமான சூழ்நிலை, சோர்ந்து போன சூழ்நிலை உண்டு, சாகுன்னு நினைச்ச சூழ்நிலைகளும் அவனுக்கும் உண்டு. ஆனால் அவன் பெரிய காரியத்தை செய்தானா? அவன் செய்தான். சோதனைகள் எல்லாருக்கும் உண்டு, அதை பற்றி நாம் அதிர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நான் தப்பிக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஜோமனுங்க, ஜோமனை சொல்லுங்க. ரெண்டாவது, அங்கே பிசாசனுடைய சூழ்ச்சியை அறிந்து கொள்வதற்காக வேதத்தை நன்றாக படியுங்க. மூன்றாவது, தேவனுடைய வசனத்தை நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அதில் வெற்றி பெறுவதற்காக அநேக வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். சபையினுடைய ஐக்கியத்தை அதிகமாக்க வேண்டும். அநேகமாக தேவனுடைய மக்களோடு கூட இருந்து அங்கே நாம் தப்பிக்கொள்வதற்கு வழியை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட காரியங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். நிறைய பைபிள் ஸ்டடிக்கு வரவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரோம், நிறைய வசனத்தை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்தவில்லையானால் சோதனையில் தோற்று போய் கொண்டே இருப்போம். அதோடு கூட தோற்று போவதற்கு நமக்கு காரணமாக இருக்கிற சூழ்நிலைகள் எது, நபர்கள் எது, காரியங்கள் எது என்பதை கண்டுபிடித்து அதை நாம் தவிர்க்க வேண்டும். இல்லையானால் தோல்விதான் மிஞ்சுமே ஒழிய வெற்றி நமக்கு கிடையாது. தேவன் அநேக ஏதுக்களை வேதத்தில் கொடுத்திருக்க, அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது சோதனையில் நமக்கு வெற்றி உண்டு. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். இது அந்தரத்திலிருந்து நடக்கிற ஒரு காரியம் இல்லை. அநேக நேரத்தில் தேவன் இதை செய்ப்பா, இதை செய்ப்பா, இதை செய்ப்பான்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். நம்ம இடத்துல நம்ம தான் என்ன பண்ணணும், செய்யணும். இத்தானாக நமக்கு அப்படியே நடக்கிற காரியம் இல்லை. அவர் ஏதோ அப்படியே இப்படி கை வச்சோடனே உன்னை சோதனையிலிருந்து ஆண்டவர் விளக்குகிறது கிடையாது. சோதனை வரும், அந்நேரத்தில் தேவன் நமக்கு கற்றுக்கொண்ட காரியத்தை ஞாபகப்படுத்துவார். தேவனுடைய ஐக்கியத்தை பயன்படுத்தி நம்ம இந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பார். தேவன் நாம் கற்றுக்கொண்ட வசனங்களை ஞாபகப்படுத்தி எச்சரித்து அந்த இடத்தை விட்டு ஓட வகை செய்வார். அநேகருடைய ஜெபம் நம்மை பாதுகாக்கும் அந்த இடத்துல. அதாங்க உண்மை, இதான் நடைமுறை வாழ்க்கை. எந்த விசுவாசி தன் வாழ்க்கையில் இவைகளை பயன்படுத்தவில்லையோ அவன் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் தேவனோ கர்த்தரோ உண்மையுள்ளவர்,